எத்தனை பேர் கேஸ் போட போறான்னு தெரியல. ஏன்னா இது யாருமே நடிச்சிட்டு குடிச்சிட்டு நடிச்சு படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியல. ஒரிஜினலா போய் எங்கேயோ எடுத்துட்டு வந்து அதானே அவெல்லாம் நாளைக்கு வந்து கேஸ் போட போறான். ஏ குடிக்கிறது என்னோட உரிமை, நான் எங்கேயோ குடிச்சு கிடக்குறேன். It is better to light one candle than to curse the darkness. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இருட்டு இருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட உன்னால் முடிஞ்ச ஒரு மெழுகு உறுதி ஏற்று அது போதுமான அளவுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு. நான் வந்துட்டு உடனே போகணும்னு நினைக்கல. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்படி ஒரு கூட்டம் வித்தியாசமான ஆட்கள் இருக்கும்போது ஏதாவது நமக்கு கேட்டு கருத்து மனசில் வாங்கிக்கிறதுக்கு எதையாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தில் ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு அது கேட்டோடனே அப்படியே அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிக்காம விட்டோமே நம்ம அப்படின்ட்டு. என்ன ஒளவையாரும் அதிகமானும் ஒன்றா உட்காந்து சங்கிலக்கியத்தில் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் டைலாக் ரைட்டர், சரித்திர உண்மையா? அதான் அதை பற்றி கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன். அப்புறம் இன்னொன்று, ட்ரெய்லர் போடும்போது பார்த்தேன் எத்தனை பேர் கேஸ் போட போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது யாருமே நடிச்சிட்டு குடிச்சிட்டு நடிச்சு படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியல. ஒரிஜினலாக போய் எங்கேயோ எடுத்துகிட்டு வந்தேன் அதானே அவெல்லாம் நாளைக்கு வந்து கேஸ் போட போகிறான். ஏ குடிக்கிறது என்னோட உரிமை, நான் எங்கேயோ குடிச்சு கிடக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாமையே போய் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நடிச்சாங்களா? அப்படின்னா கிரேட்டு தான். ஸோ அதை பார்த்தோன்னே அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் மன்சூர் அலிகான், அவருடைய உருவம் வேறு, உள்ளம் வேறு, அவருடைய கேரக்டரு அவ்வளோ மென்மையான ஒரு கேரக்டர். நான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் பெருமையாக பேசாமல் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னும் போது அதுக்கு மெயின் காரணமே அவர் வந்து எவ்வளோ விருப்பத்தோடு எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளோ உண்மையாக ஆத்மார்த்தமாக போய் எவ்வளோ இறங்கி எல்லாத்துக்கும் அவ்வளோ மரியாதை கொடுத்து இத்தனை பேர் நடிச்சிருக்கிறது பெரிய சமாஜம் இல்லை, இத்தனை பேரும் வந்து அவருடைய இதில் வந்து பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரக்கை பற்றி சொல்லும்போது எல்லோரும் ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த சரக்கு எப்படியாவது ஒடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரக்கை பற்றி சொல்லும்போது நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, அது நெகட்டிவான ஒரு சமாச்சாரம் தான். ஆனால் சில நேரங்களில் இந்த சரக்கு போடுறவன் சொல்கிறதுக்காக பாருங்க, பாசிட்டிவாக பேசுவான் அவன், பிரமாமாக பேசுவான். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நானே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண வேண்டியிருந்தது. ஒரு சரக்கு அடிக்கிற ஆள், அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் முன்னால் தமிழ் செல்வம் சொல்லிக்கிட்டு இருந்தார், நைனா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். அவர் என்னென்னா அயன் பண்ணுற ஆள். காலையில் அயன் கடையில் வந்து அம்மா நைனா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க ஒரு பொண்ணு தான் அயன் பண்ணிகிட்ருக்கோம், மணி உழவாச்சு, இத்தனை மணிக்கு அவர் எங்கேயோ எங்கே இருக்க போகிறாரு, எங்கே இருக்கணுமோ அங்கே தான் போயிருப்பார்னு. ஓ கடைக்கு போயிட்டாருன்னு, ஆமாம் அங்கே போய் பாரு அப்படிமா. அதுக்கப்புறம் தான் அந்த நைனா கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நல்லா சாப்பிட்டு ஆனந்தமாக வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ இவன் இந்த கடையில் கேட்டானே அவன் வந்து சொல்லுவான், ஏ உனக்கு எதுவுமே இல்லையாயா, உனக்கு பொண்டாட்டி இருக்காங்க பொருள் இருக்காங்க, இப்படி போய் குடிச்சிருக்கியே அப்படின்னா உனக்கு என்ன வேணும், இல்லை இல்லை இப்படி குடிச்சிருக்கியா அட்வாய்ஸில் போய் சேர்ந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவன் அந்த சரக்கு அடித்தாள் நைனா சொல்லுவார், சரிப்பா நாளிலேருந்து நான் கடைக்கு போகல, நீ சொல்கிற முருகன் கோயிலோ இல்லை சிவன் கோயிலோ இல்லை பெருமாள் கோயிலோ காலிலேருந்துச்சு நேராக அங்கே போய் உட்காந்துக்கிறேன், அட்வாய்ஸில் போயிடுவேன் இப்போ சொல்கிறேன், இல்லை 100 ஆயுஸ்க்கு கேரண்டி கொடுறா அப்படிமா. அவர் வந்து இன்றைக்கி திடீர்னு வந்து எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் சொன்னார், நான் நடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி வந்து அந்த ட்ரிங்க்ஸுங்கிறது வந்து ரொம்ப காலமாக எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க. அது மன்சூர் அலிகான், நான் வந்து என்னுடைய டைட்டில் இதில் வந்து லெட்டர் பேடில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம் எழுதி வச்சுருந்தேன், என்னென்னா இட் இஸ் பெட்டர் டு லைட் ஒன் கேண்டில் தேன் டு கர்ஸ் த டார்க்னஸ்ன்னு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இருட்டு இருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட உன்னால் முடிஞ்ச ஒரு மெழுகு உறுதி ஏற்று அது போதுமான அளவுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு. அந்த ஒரு மெழுகு உறுதி தான் மன்சூர் அலிகான் வந்து இப்போ இந்த சரக்குன்னு படம் எடுத்தது. ஸோ இது வந்து இந்த படம் வந்து கமர்ஷியல் அதெல்லாம் தாண்டி, சினிமா அப்படிங்கிறத தாண்டி
இப்படி ஒரு கருத்தோடு வந்து இந்த காலத்தில் வந்து உண்மையான அந்த வலியோடு வந்து இந்த படத்தை அவர் எடுத்துக்கிறதுங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். ஸோ இதுக்காகவே பாராட்டலாம். கண்டிப்பாக அவர் படங்கள் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது தனியாக வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.